தேவன் வந்தாண்டி. சிவாஜியின் திரைப்படங்களை எதிர்த்தார்கள். சிவாஜியின் வளர்ச்சியை பொறாமையில் தீயிட்டார்கள். பொய்யுரைத்து சிவாஜியின் பெயரை களங்கப்படுத்தினார்கள். சிவாஜியின் கருணை உள்ளத்தை கருணையற்ற கற்பாறை என ஓங்கி பொய் சொன்னார்கள். திமுக இத்தனை செய்தும் சிவாஜி நிலைத்து நின்றார் என்றால் சிவாஜியிடம் இருந்த மனிதநேயமும் மனசாட்சியோடு கூடிய ஈரமனமும் தான் காரணம். திமுகவிற்கும் காங்கிரசிற்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை கூறுகிறேன். கலையை பற்றி காங்கிரஸ்காரர்களுக்கு கவலை இல்லை. சிவாஜி நல்ல கலைஞர், பல படங்களில் நடித்திருக்கிறார், தேசியம் பேசியிருக்கிறார் என்றெல்லாம் பார்க்க மாட்டார்கள். ஆனால் திமுகக்காரர்கள் அப்படி அல்ல. அவர்கள் கலையை வைத்தே கட்சியை பெரிதாக்கி கொண்டார்கள். காங்கிரஸ்காரர்கள் கலையை பொருட்படுத்தவில்லை என சிவாஜி தனது சுயசரிதை நூலில் குறிப்பிட்டுள்ளார். எத்தனை உண்மையான கருத்துகள் அவை! திருவண்ணாமலை இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக பெரியார், ஈவேகி சம்பத் என பலர் களமிறங்கியும் திமுக ஆதரவு கலைஞர்களின் கவர்ச்சி பரப்புரைக்கு ஈடுகொடுக்க முடியாமல் காங்கிரஸ் தலைகவிழ்ந்து கொண்டது என்றால் கட்சிக்காக உழைத்த கலைஞர்களை காங்கிரஸ் அம்போ என விட்டதுதான் காரணம் என்று குஷ்புவையும் நக்மாவையும் கூடையில் தூக்கி வைத்து சுமக்கும் காங்கிரஸ் அன்று தனது கட்சிக்காக உழைத்த கலைஞர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுத்திருந்தால் இவ்வளவு மோசமான தேய்மானத்தை சந்தித்திருக்காது. சிவாஜி அரசியலில் ஈடுபடத் தொடங்கிய காலகட்டத்தில் எதிர்கூடாரத்தில் அரசியலில் புகுந்தவர்கள் தலைவர்களாக அங்கீகரிக்கப்பட்டு அதிகாரங்கள் வரை போனார்கள். காங்கிரஸ் தேசியம் என மூச்சுக்கு மூச்சு முழங்கி உழைப்பின் வியர்வையால் கிடைத்த சொந்த பணத்தை கட்சிக்காகவும் மக்களுக்காகவும் கொட்டி தீர்த்த சிவாஜியை தொண்டனாகவே வைத்து கொள்ளும் வித்தையை காங்கிரஸ் கண்டுபிடித்து அதை கடைசி வரை கடைபிடித்து சிவாஜியை தொண்டனாகவே வைத்து கொண்டதுதான் வேதனையின் உச்சம். 1963 ஜூலை மாதம் ஹைதராபாத் நகரத்தை இந்தியாவை உற்று நோக்கி கொண்டிருந்தது. இந்திய தலைமை அமைச்சராக இருந்த நேருவும் தமிழக முதலமைச்சராக இருந்த காமராஜரும் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க சந்தித்து கொண்டார்கள். திருவண்ணாமலை இடைத்தேர்தலில் காங்கிரஸ் அடைந்த தோல்வி மேலும் தொடராமல் இருக்க வேண்டுமென்றால் ஆட்சி பதவிகளில் இருக்கும் கட்சித் தலைவர்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு கட்சி பணியாற்றி மக்களோடு தொடர்பு வைத்து கொண்டால் திமுகவின் வளர்ச்சியை நம்மால் கட்டுப்படுத்த முடியும் என திட்டத்தை நேருவிடம் சொன்னார் காமராஜர். பிரதமராக இருந்த நேருவிற்கும் சில மூத்த கட்சி தலைவர்களுக்கும் மன ரீதியான ஒற்றுமைகள் இல்லாமல் இருந்த சூழல். காங்கிரஸில் மிக முக்கியமான பதவியில் இருந்த முதன்மை தலைவர்கள் சிலர் அமெரிக்காவின் உளவாளியாக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். இந்தியாவில் நிறைவேற்றப்படும் திட்டங்கள் அனைத்தும் சத்தமின்றி அமெரிக்காவின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அதிகார மம்மதியில் இருந்த சில கட்சி தலைவர்கள் தவறான வழியில் தங்கள் தனத்தை பெருக்க தொடங்கினார்கள். நேருவால் இவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. அதற்கான வழியும் அவருக்கு தெரியவில்லை. தமிழக காங்கிரஸை வலுப்படுத்த காமராஜர் சொன்ன திட்டத்தை இந்தியா முழுவதும் கொண்டு வந்தால் காங்கிரஸ் கட்சிக்குள் ஊடுருவி கிடக்கும் மூத்த தலைவர்களின் ஆணவ போக்கை சரி செய்து கொள்ளலாம் என நேருவின் மனதில் ஒரு மின்னல் தோன்ற காமராஜரின் திட்டத்தை கே பிளான் என்ற பெயரில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்குள் செயல்படுத்தினார் நேரு. காமராஜரின் மனதில் உதித்த கே பிளான் காங்கிரஸ் கட்சிக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கியது. காங்கிரஸ் கட்சிக்குள் இருந்த நேருவின் எதிர்ப்பாளர்கள் எவ்வித பரபரப்புமின்றி சத்தமில்லாமல் ஓரம் கட்டப்பட்டார்கள். காமராஜர் மேல் நேருவுக்கு மதிப்பு மரியாதையும் பன்மடங்கு கூடியது. இந்தியா முழுவதும் காமராஜரின் பெயர் பேசப்பட்டது. கே பிளான் என்ற திட்டத்தின்படி மூத்த அமைச்சர்கள், காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முதலமைச்சர்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு கட்சி பணிகளில் இறங்கினார்கள். மொரார்ஜி தேசாய், லால் பகதூர் சாஸ்திரி, ஜெகஜீவன்ராம், எல்கே பாட்டில், பி கோபால ரெட்டி ஆகிய மத்திய அமைச்சர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கட்சி பணிகளில் இறங்கினார்கள். முதலமைச்சர்களாக பதவி வகித்து வந்த சிபி குப்தா, பச்சிகுலா முகமது, பி ஏ மண்டலாறு, பி ஜி பட்நாயக், வினோதானந்தா ஆகியோரும் தங்கள் பதவிகளை துறந்து கட்சி பணியாற்ற தீவிரம் காட்டினார்கள். காமராஜர் ஒரு கைதேர்ந்த ராஜதந்திரி என்பது கே பிளான் மூலம் மெய்ப்பிக்கப்பட்டது. தமிழகத்தில் அசுர வளர்ச்சியில் முன்னேறி கொண்டிருந்த திமுக விரைவில் ஆட்சி கட்டிலை பிடித்துவிடும் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். தமிழக அரசியலில் ஏற்பட்டிருந்த மாற்றம் அவருக்கு புரியாமல் இல்லை. தனது ஆட்சி காலத்தில் காங்கிரஸ் தோல்வியை சந்தித்தது என்ற அவச்சொல்லை பெற அவர் விரும்பவில்லை. கே பிளான் திட்டத்தின்படி முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கட்சி பணிக்கு செல்ல காமராஜர் முடிவெடுத்தார். காமராஜரின் இந்த முடிவு தொண்டர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. காமராஜரை பச்சை தமிழர் என உச்சி முகர்ந்து
அவரின் ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருந்த தந்தை பெரியார் அவசரப்பட்டு காமராஜர் எடுத்த முடிவு தற்கொலைக்கு சமம் என பதை பதைத்தார். முதல்வர் பதவியிலிருந்து காமராஜர் விலகக்கூடாது என வலியுறுத்தி அறப்போராட்டத்தை கையில் எடுத்தது சிவாஜி மன்றம். பெரியவர் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதாக எடுத்த முடிவு தமிழகத்திற்கு மட்டுமின்றி காங்கிரஸுக்கும் பெரும் பின்னடைவை தரும் என சிவாஜி வேதனைப்பட்டார். ஈவேகி சம்பத் தனது அறிக்கையில் காமராஜர் எடுத்த முடிவு அவசரமான முடிவு என குறிப்பிட்டு மறுபரிசீலனை செய்ய கோரிக்கை விடுத்தார். காமராஜரோ தான் எடுத்த முடிவை மாற்றவில்லை. 1963 அக்டோபர் திங்கள் 2 காந்தி பிறந்த நாள் என்று தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். காமராஜர் அறிந்து செய்த முடிவோ அல்லது அறியாமல் செய்த முடிவோ எதுவாயினும் தமிழகத்தில் காங்கிரஸ் தனக்குத்தானே குழியை பறித்து கொண்டது. ஜூலை 3 பக்தவச்சலம் தமிழக முதலமைச்சராக பதவியேற்றார். டெல்லி அரசியலை நோக்கி காமராஜர் தன் பயணத்தை தொடங்க தமிழகத்தில் காங்கிரஸ் என்ற பேர் இயக்கம் தன் வெற்றி பேரறிச்சலை சோக பெருமூச்சாக மாற்ற தொடங்கியது. டெல்லி அரசியலுக்கு சென்ற காமராஜர் தமிழக காங்கிரசின் மீது தனி கவனம் செலுத்தாததால் சிவாஜி என்ற மனிதனின் தோளில் அந்த பெரும்பாரம் ஏற்றி வைக்கப்பட்டது. போராட்ட களத்தில் புதிய இரத்த பாய்ச்சலில் அசுரபலத்தோடு நின்று திமுகவோடு சிவாஜி என்ற தனி மனிதன் போராடும் நிலைமைக்கு தள்ளப்பட்டார். பாரத்தை முகமலர்ச்சியோடு வீதி வீதியாய் இழுத்து கொண்டு போய் தேசியத்தை உரைக்க வைத்த சிவாஜியை நடிகர் என்ற கோணத்திலே காங்கிரஸ் அடையாளப்படுத்த முயன்றது. தேசிய நடிகர் என உப்புக்கு சப்பில்லாத ஒரு அடைமொழியை சிவாஜிக்கு சூட்டி தன் சுயமுகத்தை காட்டி கொண்டது. எதிர்முகாமில் திமுகவின் ஆதரவு கலைஞர்களாக விளங்கிய எம்ஜிஆர் எஸ்எஸ்ஆர் போன்றோர் தலைவர்களாக அங்கீகரிக்கப்பட்டு கட்சியில் உயர்நிலைக்கு வந்தார்கள். தன் உடல் ஆவி பொருள் என அனைத்தையும் தேசியம் என்ற கோட்பாட்டில் இழந்து கொண்டிருந்த சிவாஜியை தொண்டன் என்ற நிலையை விட்டு தாண்ட விடாமல் காங்கிரஸ் வேலையை கச்சிதமாக செய்தது. காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் காமராஜரின் வாரிசாக சிவாஜி பார்க்கப்பட்டார் என்பது வேறு விஷயம். காங்கிரஸ் கட்சியில் எழுதப்படாத ஒரு சட்டம் உண்டு. அக்கட்சியின் புகழுக்காக பாடுபட்டவர்களை அக்கட்சியே அழித்துவிடும். பாம்பு என்ற குட்டிகளை அதுவே உண்டு ஏப்பமிடுவது போல. சிவாஜியும் சிவாஜி மன்றமும் ஆற்றிய களப்பணியினைப் போல தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்காக உழைத்தவர்கள் யாருமில்லை என்பதுதான் ஆவணக்கிடங்கின் அதிகார தகவல்கள். ஆனால் ஓய்வு எடுக்க வந்தவர்களுக்கெல்லாம் தலைவர் பதவியை கொடுத்துவிட்டு உழைத்த சிவாஜியை ஓரம் கட்டினார்கள் என்றால் காங்கிரஸிற்கும் விரியன் பாம்புக்கும் அப்படி ஒன்றும் பெரிதாக வித்தியாசமில்லை. கட்சி பணியில் தீவிரம் காட்டி கொண்டிருந்த சிவாஜி கலைப்பயணத்திலும் காங்கிரஸின் அடையாளத்தை பதிவு செய்தார். திராவிடத்தின் கூடாரமாக மாறி நின்ற கலையுலகத்தில் சிவாஜி உணர்ந்த தேசிய உணர்வுதான் காங்கிரஸிற்கு ஆள் சேர்த்தது. சீனாவின் தலைவராக இருந்த சூயின் லாய் இந்தியா வந்து நேருவை சந்தித்துவிட்டு சுமூகமான பேச்சுவார்த்தையை நடத்திவிட்டு போனார். எல்லோருக்கும் பெருமிதம், எதிரி நாடாக மாறிவிடுமோ என ஐயப்பட்டு கொண்டிருந்த சீனா சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்தி இந்தியாவின் நட்பு நாடாக மாறிப்போனதில் இந்தியர்கள் அனைவரும் பெருமிதத்தில் மூச்சு விட்டு கொண்டார்கள். உருவத்தைப் போல வஞ்சனை குணம் கொண்ட சீனா 1963 திடீரென இந்தியா மீது இராணுவ தாக்குதலை ஆரம்பித்து லடாக் என்ற பகுதியை கைப்பற்றியது. சீனாவின் வேகப்பாய்ச்சல் நேருவை நிலைகுலைய செய்தது. புல் பூண்டு முளைக்காத பகுதியைத்தான் சீனா பிடித்து கொண்டுள்ளது என நேரு வானொலியில் உரையாற்றி தனக்குத்தானே சமாதானம் செய்து கொண்டார். போரில் நாம் பல வீரர்களையும் அதிகாரிகளையும் இழந்தோம். இந்தியா போரில் முன்னேற்றமின்றி தடுமாறியது என்பதே உண்மை. இறந்து போன வீரர்களுக்காக பிரபல பின்னணி பாடகி லதா மங்கேஷ்கர் ஒரு பாடலை பாடினார். அப்பாடலை கேட்டு கண்ணீர் விடாதவர்கள் மிக குறைவு. நேரை பாடலை கேட்டு ஏங்கி ஏங்கி அழுதார். தமிழக கலைஞர்கள் சிவாஜி தலைமையில் வாகனத்தில் வீதி வீதியாக சென்று நிதி வசூல் செய்தார்கள். எம்ஜிஆரும் அதில் கலந்து கொண்டார். எம்ஜிஆரின் அடையாளமான வெள்ளை நிற துப்பி தொண்டர் ஒருவர் மூலம் இந்த நிதி வசூலின் போதுதான் எம்ஜிஆருக்கு கொடுக்கப்பட்டது. தொண்டர்கள் ஆசைக்காக அந்த தொப்பி அணிந்த எம்ஜிஆர் அதை நிரந்தரமாக்கி கொண்டார். தமிழக கலைஞர்கள் கட்சி பாகுபாடின்றி நிதியினை வாரி வழங்கினர். சிவாஜி தன் வீட்டில் இருந்த தங்க நகைகளை எல்லாம் வாரி வழங்கினார். சீன போர் நிதிக்காக சிவாஜி மன்றம் ஆற்றிய களப்பணி பொன்னேட்டில் பதிவு செய்ய வேண்டியவை. காங்கிரஸ் கட்சி என்ற அடையாளத்தோடு வீதி வீதியாக உண்டியலை ஏந்தி சிவாஜி மன்றம் வசூலித்த நிதிதான் காங்கிரஸ் கட்சிக்கு பெருமை கூட்டியது. குறைவான சம்பளமே தினக்கூலியாக கொண்டிருந்த பல சிவாஜி மன்ற தோழர்கள் தங்கள் வீட்டின் வறுமையை மீறி வாரி கொடுத்தார்கள் என்றால் அது சிவாஜி மேல் கொண்டிருந்த பற்றின் வெளிப்பாடு.
சிவாஜி மன்றம் வசூலித்த நிதி கணக்கு காங்கிரஸ் கட்சியின் வசூலாக காட்டப்பட்டது. தேசியம் என்ற உணர்வை தனக்குள் ஏற்றி கொண்ட சிவாஜி மன்றம் காங்கிரசின் அடையாளமாக மட்டுமே பார்க்கப்பட்டதால் அம்மன்றம் ஆற்றிய அளப்பரிய சாதனைகள் வெளியே தெரியாமலே போனது. தொடரும்.